ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் ரெண்டு இயல் ஒன்று எண்களில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் பார்ப்போம். பேஜ் நம்பர் 6. எடுத்துக்காட்டு 1. 42 மற்றும் 100 ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதுக. ஃபஸ்ட்டு பகா என்ன என்ன? பகா என்ன? தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். என்னாகும்? தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். இப்போ அந்த 42க்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 19 வேறு என்னாலே வகுப்படுமா? வகுப்படாது. 19 ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். 23 வேறு எதாலையும் வகுப்படுமா? ஆகாது. 1 23 ஆலையும் தான். 47 அதே மாதிரியே தான். 53 அதுவும் அதே மாதிரியே தான். அப்பப்போ அந்த எடுத்த இரு பகாயங்களின் கூடுதுன்னா அடுத்தடுத்து வர பகாயங்கள்னு கூடுதல்னு சொன்னாங்க. மேலே ஒரு டேபிளர் காணம் இருக்குது பாருங்களேன். இப்போ அடுத்தடுத்து இரு பகாயங்கள்னால் 19 எங்கே இருக்குது? 19 23 அடுத்தடுத்து வருது. எப்படி வருது? அடுத்தடுத்து அடுத்தது நம்பர் இல்லை பாருங்கள். அப்போ இதெல்லாம் என்ன எண்கள்னால் பகா எண்கள். இதெல்லாம் என்ன எண்கள்? பகா எண்கள். சர்க்கிள் பண்ணியிருக்காங்கள்ல, இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாம் பகா எண்கள். அந்த மாதிரி நம்பர்ஸை தான் நம்ம கூட்டி போட்டால் நமக்கு வந்து விடை வரணும். சரியா? அடுத்தது 47 53 கொடுத்துருக்காங்க. 100 100 எங்கே பாருங்கள்? 47 53 அடுத்த பகா எண் கரெக்டாக வந்துருது பார்த்திங்களா? இந்த மாதிரி உள்ள எண்ணெய் தான் நம்ம வந்து கூட்டி போடணும். இப்போ விடை என்ன? 19 + 23 47 + 53 கூட்டினா 100 கிடைக்கும். அதே மாதிரி இது ரெண்டு கூட்டினா 42 கிடைக்கும். எடுத்துக்காட்டு 2. 31 மற்றும் 55 ஆகிய எண்களை எவையேனும் ஒன்று ஒற்றை பகா எண்களின் கூடுதலாக எழுதுக. எவையேனும் 3 ஒற்றை பகா எண்ணாக வேற எழுதணுமா? எப்படி ஒற்றை பகா எண்? ஒற்றை எண்ணா. இப்போ 5. 31 என்ன எழுதியிருக்காங்க? 5 + 7 + 19 அது அடுத்தது 55. 3 + 23 + 29 இந்த எண்களை அடுத்தடுத்து வர இரு பகா எண்கள் கிடையாது. இது வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டாங்க? 3 ஒற்றை பகா எண்ணாக எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேறு வழி ஏதானே இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு 3. வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீ பே கா காண்க. அதாவது மீ பே கா காண்க அப்படின்னு சொன்னால் மீப்பெரு பொது காரணி. அதாவது மீப்பெரு பொது காரணினா பொதுவான காரணிகளை மட்டும்தான் நம்ம எழுதணும். சரியா? மீப்பெரு பொது காரணி அப்படின்னா இந்த பொதுவான காரணிகளால் மட்டும்தான் அதை நம்ம வகுக்கணும். இப்போ இதையும் ரெண்டால் வகுக்க போகிறோம், இதையும் ரெண்டால் வகுக்க போகிறோம். தனித்தனியாக ஃபஸ்ட்டு வகுத்து பார்ப்போம். 2 2 4 0 திரும்பவும் என்ன பண்ணுவோம்? ரெண்டால் வகுப்போம். 5 2 20 திரும்பவும் ரெண்டால். 5 2 10 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 1 வர வரைக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? அடுத்தது இதை ரெண்டால் வகுப்போம். 2 2 4 இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். 8 2 16 திரும்பவும் ரெண்டால். 1 2 2 4 2 8 திரும்பவும் ரெண்டால. 7 2 14 அப்போ இதில் வந்து பொதுவாக என்னான நம்பர் இருந்தது, பொதுவாக என்னென்ன நம்பர் இருந்தால் அதுதான் வந்து மீப்பெரு பொது காரணி. பொதுவான எண்கள் வந்ததில் இந்த 2 × 2 × 5 2 × 2 × 7 அந்த எண்ணை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் எது அது பொதுவாக இருக்குது? இது ரெண்டும் பொதுவாக இருக்குது, இதில் 2 பொதுவாக இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு 2 எடுத்து எழுதி இந்த 2 2 4 4 2 8 இதுதான் நமக்கு பொதுவான விடை. மீட்டணி அப்போ வந்து 8. அடுத்தது வந்து 40 56 ரெண்டையும் சேர்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். 20 2 40 28 × 2 56 இதில் போட்டது தான், இதே நம்பர்ஸ் தான் இங்கேயும் வரும். 2 2 4 பாக்கி 1 இருக்கும். 8 2 16 5 2 20 4 2 2 4 2 8 5 2 10 7 2 16 பொதுவாக வகுப்படுற எண்ணால் மட்டும்தான் வகுப்படணும். அதுக்கப்புறம் 5 6 7 வகுப்படுத்தக்கூடாது. இதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். இப்போ 2 × 2 × 2 இந்த 2 தான் நம்ம எடுத்துக்கணும். 2 × 2 × 2 2 2 4 4 2 8 ரெண்டுத்துலேயும் வரவிட 1 தான். இப்போ பொதுவான காரணி எது? 8 தான் பொதுவான காரணி. ஒன்று இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் சம் போடலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வச்சு போடலாம். 2 நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த வச்சு நீங்கள் அந்த சம்மை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் சம் போட்டுக்கலாம். எடுத்துக்காட்டு 4 18 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ பே கா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மீ பெரு பொது காரணி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 18 24 30 ஆகிய என்ன செய்யறாங்க? வகுபடும் தன்மை விதிகள் இங்கே என்னென்ன வந்து எதால் வகுபடும், அதுக்கு என்னென்ன காரணி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபேக்ட்ரிட்டின்னு சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் வந்து காரணி செடி, தமிழில் என்ன சொல்லுவாங்க, காரணி செடி மூலமாகவும் இதை போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ 18 உள்ள காரணிகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு 1 18 ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துப்போம்? 1 அந்த அதே எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம். 24 1 24 30 1 30 இதெல்லாம் ஃபஸ்ட்டு காரணி.
ரெண்டாவது என்ன பண்ணுவோம், ரெண்டு அலை வந்து எட்டு முடியறதுனால ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும். என்ன ரெண்டாவதுல எத்தனை வரும், ஒம்பது ரெண்டு பதினெட்டு, அப்போ ஒம்போதும் ஒரு காரணி. மூணாவது வாய்ப்பாடில் வருமா, வரும். மூவாறு பதினெட்டு, அப்போ மூணும் ஒரு காரணி, ஆறும் ஒரு காரணி. இப்போ இதுக்குள்ளே காரணியெல்லாம் எழுதியாச்சு. இருபத்தி நாலுக்கு ஒன்று, இருபத்தி நாலு சொன்னேன். திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் வருமானு பாருங்கள், வரும். ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, அப்போ பன்னெண்டு ஒரு காரணி. சரியா, அடுத்தது மூணாவது வாய்ப்பாடில் வருமானு பாருங்கள், வரும். அப்போ மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு, அப்போ எட்டும் ஒரு காரணி. மூணும் ஒரு காரணி, எட்டும் ஒரு காரணி. நாலாவது வாய்ப்பாடில் வருமா, வரும். நாலு ஆறு இருபத்தி நாலு, அப்போ நாலு ஆறு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அடுத்தது முப்பது, ஒன்று முப்பது. அடுத்தது ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும், பதினஞ்சு ரெண்டு முப்பது, அப்போ பதினஞ்சு ஒரு காரணி. மூணு, மூணும் மூணாவது வாய்ப்பாடுனா மூணு இன்ட்டு பத்து முப்பது, அப்போ பத்து ஒரு காரணி. அஞ்சாவது வாய்ப்பாடுனா அஞ்சாறு முப்பது, அப்போ அஞ்சும் ஒரு காரணி, ஆறும் ஒரு காரணி. சரியா, இந்த எண்ணெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், காரணிகள் என்னென்ன காரணிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நம்பர்ஸ் ரவுண்ட் பண்ணலை. ஏன் ரவுண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணி அப்படின்னா, இந்த மீப்பெரு பொது காரணிக்கு ஃபஸ்ட்டு ஒன்றால் எல்லாத்தையும் எது பொதுவாக இருக்கோ அதை தானே நம்ம எடுத்துப்போம். போன கணக்குலேயே பார்த்தோம்ல, அப்போ ஒன்று பொதுவாக இருக்குது, ரெண்டு பொதுவாக இருக்குது, மூணு பொதுவாக இருக்குது, ஆறு பொதுவாக இருக்குது, அதுதான் வட்டமிட்டு காட்டியிருக்காங்க. சரியா, இந்த வட்டமிட்டு காட்டுறதுல மீப்பெரு பொது காரணி எது இப்போ பெரிய காரணி, ஆறு தான் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஆறு தான் வந்து இது மூணா மூணு நம்பர்ஸையும் சேர்த்து ஆறால் நம்ம வகுக்கலாம். எதால் வகுக்கலாம், ஆறால். இது பொதுவாக இருக்கிற நம்பர்லேயே பெரிய எண், ஆறு. அந்த எண்ணால் நம்ம வகுக்கலாம். இப்போ அந்த காரணி செடி போட்டிருக்காங்கல்ல, இந்த காரணி செடி இருபத்தி நாலுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ரெண்டு, ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு. இந்த ரெண்டுக்கு ரவுண்டு, ஏன்னா பன்னெண்டை நம்ம திரும்ப பண்ண போகிறோம், அதனால் இந்த செவ்வக வடிவத்தில் இதை கொடுத்துருக்காங்க. திரும்ப ரெண்டை பண்ணணும்னா, பன்னெண்டை பண்ணோம்னா ரெண்டாவது வாய்ப்பாடில் ஆறு, ரெண்டு பன்னெண்டு, திரும்பவும் ஆறை பண்ணலாம், அதனால் செவ்வக வடிவத்தில் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு, திரும்ப பண்ண முடியாது, அதனால் இந்த ரவுண்டு வடிவத்தில் நீங்கள் வந்து வட்டமிட்டு காட்டிக்கோங்க. திரும்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டு, ரெண்டு இன்ட்டு ரெண்டு, ரெண்டு இன்ட்டு மூணு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியுதா, அடுத்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலை, நம்மளை போட சொல்லிட்டாங்க. என்னது, பதினெட்டும் முப்பதும், பதினெட்டு முப்பதும் இங்கே நம்மளை போட சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு மூணு இருபத்தி நாலு, அப்போ விடை வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இருபத்தி நாலு வந்துருச்சா, அப்போ இருபத்தி நாலுக்கு உள்ள காரணிகள் எடுத்து எழுதிட்டோம். இவ்வாறே பதினெட்டுக்கு என்ன வருதான், ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வருதான். முப்பதுக்கு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காரணி செடி முறையில் காரணிகளை காணலாம் அப்படின்னு விடையை மட்டும் கொடுத்துட்டாங்க. எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். காரணி இவற்றிலிருந்து மீப்பேக்கா, இதிலிருந்து பொது காரணி என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. பொது காரணி என்ன கொடுத்துருக்காங்க, ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ அது மூணுத்துலேயும் என்னென்ன பொதுவாக இருக்குது பாருங்கள், ரெண்டு. மூணுத்துலேயும் ஒரு ரெண்டு, மூணுத்துலேயும் என்ன, ஒரு ரெண்டு எடுத்துக்கோம். அடுத்தது மூணு மூணு இருக்குது, இப்போ மூணுத்துலேயும் உள்ள மூணு, மூணு ரெண்டு என்ன, ஆறு. இதுதான் வந்து காரணி, இதெல்லாம் கிடையாது. அஞ்சு மூணுலாம் என்னது கிடையாது. திரும்ப இதில் ஒரு மூணுத்துலேயும் பொதுவாக என்னென்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எடுத்தோம்னா ரெண்டு மூணு பொதுவாக இருக்குது மூணுத்துலேயும். அப்போ ஆறு காரணி, ஓகேவா. பதினெட்டு, ரெண்டு ஒன்பது பதினெட்டு, ரெண்டு ஒன்பது, ஒன்பதை திரும்ப பண்ணலாம், அதனால் இந்த செவ்வக வடிவத்தில் போட்டுக்கோங்க. மூணு இன்ட்டு மூணு ஒன்பது, இனிமேல் பண்ண முடியாது, நல்லது அதாவது வட்ட வடிவத்தில் நம்ம எழுதிப்போம். இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இதை தான் எடுப்போம். ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு, ரெண்டு மூணு ஆறு, ஆறு மூணு பதினெட்டு, விடையே வந்துட்டா. அப்போ எடுத்து எழுது. முப்பது காரணி செடி பார்ப்போமா, ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முப்பது. இப்போ பதினஞ்சை செவ்வக வடிவத்தில் எழுதிக்கோங்க. இப்போ பதினஞ்சை வந்து மூணு அஞ்சு பதினஞ்சு இனிமேல் பண்ண முடியாது, ஏன்னா பொதுவான வந்து காரணி தான் பார்க்க முடியும். அப்போ மூணு அஞ்சு, அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு, ரெண்டு மூணு ஆறு, ஆறு அஞ்சு முப்பது, விடை வந்துருச்சா. ஓகே ஸ்டூடெண்ட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்குக்கு போயிடுவோம். எடுத்துக்காட்டு அஞ்சு பாருங்கள், பக்கம் வந்து பதினெட்டு. நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூற்றி இருபத்தி நாலு ஆகியங்கள் மீசிமா காரணம். மீசிமா அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க எண்ணெய் வந்து ஒன்று வர வரைக்கும் வகுக்கலாம். இது வந்து பொதுவாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன பொதுவாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வகுத்தல் முறையில் ஒன்று போட சொல்கிறாங்க, பகாகாரணிப்படுத்தல் முறையில் வந்து ஒன்று போட சொல்கிறாங்க. வகுத்தல் முறையில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம எப்போ எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாவது வாய்ப்பாடுலேருந்து தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏழு ரெண்டு என்ன பதினாலு, இங்கே பாக்கி என்ன இருக்கும், ஒன்று. ஏன் இப்போ ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுத்துட்டோம், இங்கே ஒன்று வந்து சின்ன நம்பராக இருக்குது, அதனால ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுத்துட்டோம். பதினாலு பதினஞ்சில் பதினாலு போச்சுன்னா என்ன வரும், ஒன்று பதினாறு, எட்டு ரெண்டு பதினாறு, ஆறு ரெண்டு பன்னெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, மூவி ரெண்டு ஆறு. இப்போ இங்கே ஒன்று இருக்கும், பதினெட்டு, ஒம்பது ரெண்டு பதினெட்டு, மூவி ரெண்டு ஆறு, ஓர் ரெண்டு ரெண்டு. இது வரைக்கும் நம்ம ஒரே என்னால் வகுத்தோம். முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று ஒரே என்னால் வகுக்க முடியாது, ஏன்னா வராது.
அப்போ இது வந்து பகாயன். அப்போ 39ங்கிறது வந்து 31ங்கிறது பகாயன். 39 வந்து 3வது வகைப்பாடில், 39வது வகைப்பாடில், 1வது வகைப்பாடில் வகுப்படும். ஃபஸ்ட்டு 39 வகுத்துக்குமா, 31 கீழே இறக்கிக்கலாம். சரியா, 1, 3, 3, 3, 9 இப்போ 31 என்ன பண்ணுவோம், வகுக்க முடியாது 3வது, அப்போ 31 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இது வந்து மீசிமால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். இப்போ 13, 31 அப்படியே வச்சுருக்கோம். 13, 31 ஒரே வாய்ப்பாடாக வர, ஏன்னா 13 1 13 மட்டும்தான், 31 1 13 31 மட்டும்தான். அப்போ 13 வகுத்தோம் அப்படின்னா 1 13 13 இங்கே 1 ஆகிடுச்சு. 1 வர வரைக்கும் வகுக்கலாம், மீசிமா வந்து 1 வர வரைக்கும் வகுக்கணும். 31 அப்படியே கீழே இருக்கு. இப்போ 31 வகுக்கும்போது 1 இது 31 ஒரு 31 வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கணும். 2 × 2 2 × 3 3 × 13 13 × 31 இதை தான் என்ன பண்ணும், எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கி போட்டணும். மீ அதாவது மீப்பே இருக்குல்ல, மீப்பெரு பொது காரணியில் என்ன செய்வோம், எல்லாத்தையும் எடுக்க மாட்டோம். எது பொதுவாக வகுப்பட்டுச்சோ அதை மட்டும்தான் எடுப்போம். மீசி மாலை எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கணும்னா என்ன விடை வந்தது உங்களுக்கு, 4836. இது வந்து வகுத்தல் முறையில் நம்ம விடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பகா காரணிப்படுத்துதல் முறை. பகா காரணிப்படுத்துதல் முறையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 156 இங்கே என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம். இப்போ 156 தனித்தனியாக வந்து போட்டு பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக நீங்கள் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை இதுலேருந்து விடை எடுத்து எழுதினாலும் சரி, 2 × 78 தான் என்ன, 156. அப்போ இந்த 2 × 78 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 78 பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம், 2 × 39. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு அப்படியே வச்சுட்டு 78 தானே பிரித்தோம், 2 × 39 அதை 78 பதிலாக இந்த 2 × 39 எழுதணும். அடுத்தது இந்த 2 × 2 அப்படியே வச்சுக்கணும். 39 என்னவா பிரித்தோம் இங்கே, 3 × 13 பிரித்தோம். அப்போ 3 × 13 இது எல்லாமே பாருங்களேன். இப்போ நம்ம கடைசியாக வந்த விடை வந்து பகா காரணியாக இருக்குது, வேறு எதாலையும் வகுப்படாது, அதே எண்ணாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், பகா காரணியாக இருக்குது. அடுத்தது 124, இதுலேருந்து விடை எடுப்போம், 2 × 62. இப்போ 2 அப்படியே வச்சுக்கோங்க, 62 வந்து இப்போ 2 பிரிக்க போகிறோம். 2 × 31 தான் 62. அப்போ 2 × 31, அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது, 31 1 அப்படி தான் போடுறோம். இப்போ பிரித்தாச்சு, இது என்ன காரணியாக இருக்குது, இப்போ பகா காரணிகளாக இருக்குது. அவங்க கேட்டால் விட இங்கே வந்துடுச்சா, இதை இரு எண்களிலும் விடப்பெறும் பொது காரணிகளின் பெருக்கல் பலன் என்ன, இரு எண்களையும் என்ன பொதுவாக இருக்குது, 2 × 2, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, அதை பொதுவாக எடுத்துப்போம். திரும்ப இதில் ஒரு 2, இதில் ஒரு 2 இருக்குது, அப்போ 2 2 இருக்குது. அப்போ 2 × 2 மற்றும் பொது காரணியாக இருக்குது. பொது காரணியாக அமையாத காரணிகள் என்னென்ன இருக்குது, 3 13 31, இதுவும் எல்லாம் வந்து பொது காரணியாக இல்லை. இதை என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக பிரித்து பெருக்கி காட்டியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து 2 × 2 2 பொது காரணி, பொது காரணியாக இல்லாதது 3 × 13 × 31, இது எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கினாலும் அதே விடை தான் உங்களுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.